திருவாரூரில் சிநேகிதிகளின் சங்கமம் சத்திய அஞ்சலி சந்தோஷம்தான் வழங்கும் சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2022 நம்ம மதுரையில் டைட்டில் பார்ட்னர் சத்திய அஞ்சலி சந்தோஷம்தான் பவர் பார்ட்னர் லலிதா ஜுவல்லரி ஃபன் டைம் பார்ட்னர் ஹீரோ பிளஷர் ஹைஜீன் பார்ட்னர் ஸ்னாக்கி பான்ஸ் ஃபேஷன் பார்ட்னர் பாடி கேர் உமன்ஸ் இன்னர் வியர் டெய்ரி பார்ட்னர் ஜிஆர்பி நெய் சைன் ஆஃப் பியூரிட்டி ஹெல்த் பார்ட்னர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்பைஸ் பார்ட்னர் எல்ஜி பெருங்காயம் என்டர்டைன்மெண்ட் பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி அசோசியேட் பார்ட்னர் சுப்ரீம் ஃபர்னிச்சர் டெக்ஸ்டைல் பார்ட்னர் ராஜ்மஹால் கிரீன் பார்ட்னர் சத்யம் ஆக்ரோ கிளினிக் வென்யூ பார்ட்னர் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி லோக்கல் கேபிள் டிவி பார்ட்னர் சாகர் டிவி 4 அக்டோபர் 9 ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை இடம் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி பசுமலை மதுரை உடனே முன்பதிவு செய்யுங்கள் ₹3,00,000 மதிப்புள்ள பரிசு பொருட்களை அள்ளிச் செல்லுங்கள் முன்பதிவு செய்ய கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நடந்திடும் நாராயண நாராயண நாராயணவோ நாராயண நாராயண நாராயணவோ நாராயணா உனக்கு நாமங்கள் ஆயிரம் அதினாதோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் பீஷ்மர் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் கிடைத்திடும் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் நல்கிடும் கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 40வது திருநாமம் புஷ்கராக்ஷஹ. இத மத்வாச்சாரியர் வியாக்கியானம் பண்ணச்சே புஷ்கலாக்ஷஹ, லகாரம் போட்டார். ஆனா இங்க பட்டர் வியாக்கியானம் பண்ணச்சே புஷ்கராக்ஷஹ. அக்ஷ ரெண்டும் ஒண்ணுதான், புஷ்கலவ புஷ்கராவ. புஷ்கரம்னா தாமரேன்னு அர்த்தம், புஷ்கலம்னா விளங்கியான்னு அர்த்தம். புஷ்கலாக்ஷஹன்னால் விளங்கிய கண்கள் உடையவன், விளங்கியன நிரம்பன்னு பொருள், நிறைய கண்கள் உடையவன் சஹசிராட்சா. இதான் மத்வாச்சாரியர் வியாக்கியானம் பண்ணார், 1000 கண்கள் உடைய பெருமான். சஹசிரசீருஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபாது சபூமிம் விஸ்வதோ விருத்வான் புருஷூக்தம் ஆரம்பத்தில் வருது சொல்லியோ, அந்த சஹசிராட்சான்னு தான் மத்வாச்சாரியர் வியாக்கியானம் பண்ணார். ஆனால் பட்டர் தன்னுடைய பாஷ்யத்தில் புஷ்கராட்சா, புஷ்கரம் தாமரை, அக்ஷா தாமரை போன்ற மலர்ந்த கண்களை உடையவன். அது வைகுந்தத்தில் இருந்தாலும் தாமரை போல் கண்ணானை தான். அவதாரம் பண்ணச்சே வராகமாக அவதரித்தாலும் தாமரை போல் கண்ணான் தான். பன்றிக்கு போய் தாமரை கண் இருக்குமானால் விஷ்ணு புராணத்திலே மாராசன மகர்ஷி சொல்கிறார், ஆமாம் அந்த பன்றிக்கு தாமரையாட்டம்தான் திருக்கண்கள். மகாவராக ஸ்புடபத்மலோச்சனா, பன்றி தாமரை கண் நினைச்சுமா கனவுல கூட நம்ம கட முடியாது, ஆனால் அப்படி தான் இருக்குங்கிறார். ஏன் சொல்கிறார், பன்றியாக பிறந்தாலும் கூர்மமாக பிறந்தாலும் மத்சியமாக பிறந்தாலும் அவர் புண்டரீகாட்சன்னா அதை குறைச்சிக்கவே மாட்டாரோ இல்லையோ, அதை தானே பார்த்துட்டே வரும். அவர் எத்தனை பெருமையோடு இருக்காரோ அத்தனையோடு தான் பிறப்பார். அது பன்றியாக பிறந்தாலும் அதுதான். மத்ஸ்ய கமலலோச்சனா ராமஹா ராஜீவலோச்சனா, ராமன் ராஜீவலோச்சனன், மத்ஸ்யன் கமலலோச்சனன், ராமஹா கமலபத்ராட்சா, ராமனும் தாமரை கண்ணன், கண்ணனும் தாமரை கண்ணன். ஆழ்வார் சாதிக்கிறார், தாமரை கண்கள் கொண்டு ஈருதியாலோ கமலக்கண்ணனின் கண்ணீர் உள்ளான் காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்பலனும் அவன் மூர்த்தி கமலக்கண்ணன் தாமரைக்கண்ணன் புஷ்கராட்சன். இதெல்லாம் பகவானுக்கு திருநாமம். இது பரமபுருஷனுக்கு இருக்கிற அடையாளம். இவர் தான் முழுமுதற் கடவுளுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுன்னால்
தாமரை கண்ணு, அதுதான் புஷ்கராட்சகான்னு சொல்கிறார். சர்வ ஐஸ்வர்ய அசாதாரண லக்ஷணம் புண்டரீகாட்சத்வம் சங்கமயதி புஷ்கராட்சக. ஸ்ரீயப்பதித்வம், திருமாமகளுக்கு கேள்வன், ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு கணவன்னால் முழுமுதற் கடவுள், ஜகத்துக்கெல்லாம் காரணம்னால் முழுமுதற் கடவுள், கருட வாகனத்தில் வர்றவர் வாகனமாக கொண்டவர்னால் முழுமுதற் கடவுள், ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டவர்னால் அவரே பரத்தமுடையவர் முழுமுதற் கடவுள். இதே போல தாமரைக்கண் உடையவன் சொன்னால் முழுமுதற் கடவுள். கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்துவ சமாஷ்டய கஹ கஹா புண்டரீக நயனஹ கஹ் புருஷோத்தம, புருஷோத்தமன் யாரை சொல்லுவாய்னாய், திருவுக்கும் திருவாகிய செல்வன் யாரோ, தாமரைக்கண்களை கொண்டவன் யாரோ, கருட வாகனமுடையவன் யாரோ, ஆதிசேஷப்படுக்கை உடையவன் ஆரோ, அவன்தான் புருஷோத்தமன். இது உபனிஷத்து கோஷிக்கிறது, ஆழ்வார் பாசுரத்திலையும் சாதித்தார். அதனால் புஷ்கராட்சா தஸ்யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி, மலர்ந்த இரண்டு தாமரகளை ஒத்த திருக்கண்கள் படைத்தவன் அதுதான் புஷ்கராட்சகான்னு சாதித்தார். 40வது திருநாமம் முற்று பெற்றது. ஸ்வயம்பூ சம்புராதித்யா புஷ்கராட்சோ மகாஸ்வனஹ. அடுத்தது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 41வது திருநாமத்தில் சாதிக்கிறார் மகாஸ்வனஹ. மகா பூஜ்யவாச்சி, ரொம்ப உயர்ந்ததான பெரிய, ஸ்வனஹா சப்தம் இருக்கிறவர், உயர்ந்ததான பெரிய சத்தம் இருக்கிறவர். என்ன சத்தம்? வேதங்கிற சப்தங்களால் சொல்லப்படுபவர், காயத்ரிங்கிற சொற்களால் சொல்லப்படுறவர். மகான் பூஜ்யா ஸ்வனஹா சப்தஹா எஸ்யேதி, பூஜ்யமான சொற்கள் யாருக்குண்டோ, உயர்ந்த சொற்கள் யாரை குறிக்குமோ அவர் மகாஸ்வனஹா. பகவான் உயர்ந்த சொற்களால் குறிக்கப்படுபவர். வேதம் எவ்வளவு உயர்ந்த சொல், அதால் சொல்லப்படுபவர். காயத்ரி எவ்வளவு உயர்ந்த சொல், அதால் சொல்லப்படுபவர் என்ன. தஸ்ய உதிதி நாம இதி, உபனிஷத்துக்களில் சாந்தோக்கிய உபனிஷத்து உது என்று ஒரு ரிநாமத்தை பகவானுக்கு சூட்டியது. இந்த 1000 அது கிடையாது. தஸ்ய உதிதி நாம, அந்த திருநாமத்தை விளக்கிறதுக்கு தான் நம்மாழ்வார் 1102 பாசுரங்களும் பாடினார். உபனிஷத்துக்களால் சொல் அப்படின்னு பாடுவோம் இல்லையோ, அந்த உபனிஷத்தினுடைய உயர்ந்த ஒலியாலே சொல்லப்படுபவர் மகாஸ்வனஹா. மேலே சைஷாத்ரையேவ வித்யா தபதி ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷா இதி த்ரைரூபம் வா, த்ரையின்னு சொன்ன வேதத்தை குறிக்கும். த்ரைரூபம் மகாஸ்வனஹா, வேத உருவாகவே இருக்கிறார். வேதந்தான் அவரை சொல்லும், வேதமே அவராக இருப்பார். வேத நான்காய்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரம், ஊற்றமுடையாய் பெரியாய் ஆண்டாளுடைய பாசுரம், உலகிலில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலடாய் பன்னலார்பயிலும் பரனே பவித்திரனே, வேத வாக்கியங்களாலேயே சொல்லப்படுபவர். இதை கண்ணன் சொல்லும்போது வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யா வேதாந்த கிருது வேத விதேவச்சாகம், அனைத்து வேத வாக்கியங்களாலும் நானே போற்றப்படுகிறேன். அப்போ வேதங்கிறது யாரை சொல்லும்? இதை பற்றி ஆழ்வார்தன் பாசுரத்தில் சாதிக்கிறார். ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலக தெவ்வவையும் சாதுவாய் நின் புகழின் தகையல்லால் பிரிதில்லை. எத்தனை வேத வாக்கியத்தை எடுத்திருந்தாலும் யாரை சொல்லும்னால் ஸ்ரீமன் நாராயணனை சொல்லும். எவ்வுலக தெவ்வவையும் சாதுவாய் நின் புகழின் தகையல்லால் பிரிதில்லை, உன்னுடைய புகழ் உன் பெருமை உன் குணம் உன் திருமேனி உன் சேட்டிதம், இதைத்தான் எத்தனை வேத வாக்கியங்களாக இருந்தாலும் சொல்லும். அப்போ பூஜ்யமாய் மிக உயர்ந்ததான வேதங்கிற சொற்களால் சொல்லப்படுபவர், காயத்ரி சப்தத்தால் சொல்லப்படுறவர். காயத்ரியின் சந்தசாம் மாதான்னு சொல்லுவார்கள். எல்லா சந்தஸுக்கும் எல்லா மந்திரத்திலையும் சிறப்புடையது காயத்ரி. அந்த காயத்ரியாலையும் சொல்லப்படுறவர் பகவான் தான். அதோ ஆதித்ய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கார், கல்யாண குணங்களோடே கூடியிருக்கிறார். அவரை குறித்து தான் காயத்ரி மந்திரமே பிரார்த்திக்கிறது. எனக்கு இருக்கிற புத்தியை தூண்டி விட்டுடு. அப்புறம் என்ன பிரார்த்திக்கிறோம்? புத்தி வளரணும், ஒன்ன பத்தின ஞானம் வளர வேண்டும், சவிதுரு வரேண்யம், பர்கோதேவச தீமகி தேவரியரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என் புத்தியை தூண்டிவிடுன்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த உயர்ந்த ஒலியாலே சொல்லப்படுபவர் மகாஸ்வனஹ. சஹஸ்ரநாமத்தில் 42வது திருநாமம் அநாதி நிதனஹ. அநாதி அநிதனஹ, அநாதி தொடக்கமே இல்லாதவர், அநிதனஹ முடிவே இல்லாதவர். அப்படின்னா ஆத்யந்த ரஹிதன் அர்த்தம். ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. ஆதினா முதல் இல்லாதவர், அந்தம்னா முடிவில்லாதவர். முதலும் இல்லை முடிவும் இல்லை, இப்படி கூட ஒரு தத்துவம் இருப்பார்னா அவர் தான் பரமாத்மா. முதலும் இல்லாதவர் முடிவும் இல்லாதவர் ஏதது திவ்ய நாம ரூப விசிஷ்ட ஏவ
இப்படி திவ்யமான நாமம், திவ்யமான ரூபம் இவற்றோட சேர்ந்திருக்கிறாரோ இல்லையோ, நித்திய யௌவனத்தையா ஜனி ஜராதி துரித தூர நித்திய விக்கிரக. பகவானுடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்னால், ஜனி பிறப்பு, துரிதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள், ஜரா மூப்பு இது எதுவுமே இல்லாத அழகான திருமேனி உடையவர். இப்போ இந்த சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்கோ, தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் அனைவரும் அறிந்தது. பச்சை மா மலபோல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவபெருனும் வேண்டேன் அரங்கமான் அகருளானேன்னு பாசுரம் முல்லியம். அந்த பாட்டை எப்படி சொல்லுவா, பச்சமாமலபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும்னு பிரிப்பம் இல்லையோ, பாட்டை சொல்லிச்சு அப்படி தானே சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாதான். பச்சமாமலபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா, கமலச்செங்கண் அச்சுதா, அச்சுதன்னா நழுவுதலே இல்லாதவர்னு பொருள். நழுவ விடமாட்டார், மாறவே மாட்டார், அதே மாதிரி தான் இருப்பார். எதில் அதே மாதிரி இருப்பார், கமலச்செங்கனாய் இருப்பதில் நழுவுதல் இல்லாதவர் அவர் புண்டரீகாக்ஷன், அதில் நழுவுதல் கிடையாது. கமலச்செங்கண் அச்சுதா அதே மாதிரி பாருங்க, புஷ்கராட்சஹ மகாஸ்வனஹ அநாதிநிதனஹ. புஷ்கராட்சன் கமலச்செங்கண் உள்ளவர், மகாஸ்வனஹ அப்படின்னு வேதாந்தத்தாலே போற்றப்பற்றவர், அநாதிநிதனஹ அப்படிங்கிறது நழுவதில் இல்லாமல் எப்போது நித்தியமாக இருக்கிறவர். அதனால தான் கமலச்செங்கண் அச்சுதா, கமலச்செங்கனாக இருக்கார். எல்லாரும் எப்பவும் கமலச்செங்கனாக இருக்க முடியுமா? கமலமே அப்படி இருக்கிறது இல்லையே, கார்த்தால் பொழுது விடிஞ்சால் நன்னா மலரும், சாயங்காலம் சூரியன் அஸ்தமிச்சு போச்சுன்னா கூம்பி போடும். அதை போல் அவர் கண்ணை கமலக்கண் கமலக்கண்ணுங்கிறமே, ஒருவேளை கார்த்தாலையானா மலருமோ இல்லை சாயங்காலமானா கூம்பி போடுமோன்னா பண்ணாது. ஆனால் ஒரே ஒரு சமயம் பண்ணும், பக்தர்கள் வரிசையாக வந்துட்டே இருந்தால் மலர்ந்து இருக்கும் கண்ணு, ஒரு ரெண்டு மணி நாள் ஒத்துருமே வரமாட்டா, வரிசையில் ஒத்துருமே இல்லைன்னா அப்படி கூம்பி போடும். ஏன்னா பக்தர்களை பார்த்தா தான், சூரியன் பக்தர்கள் தாமரை பகவானுடைய கண், சூரியனாட இருக்கிற பக்தர்களை பார்த்துட்டே இருக்கா இவர் தாமரையாட இருக்கிற கண்ணு மலர்ந்துட்டே இருக்கும். எத்தனை கோவில்கள் ஏகாந்த திவதேசத்தில் ஒத்துருமே இல்லை, இது என்ன திருவேங்கடமா ஸ்ரீரங்கமா ஒப்பிலியப்பன் கோவிலா கோட்டம் ஓஹோன்னு வர்றது, எத்தனையோ ஏகாந்த திவதேசம் ஒத்துருமே இல்லை. அப்போ அங்கே எப்படி இருப்பார்னால், அங்கே ஏதோ வர்ற ஒரு பக்தனை சூரியனாக வச்சுன்னு மலர்ந்த கண்களோடு இருக்கார் இல்லையோ, எப்போதும் அந்த மலர்த்திக்கு குறவே இல்லாதவர்கள் மகாஸ்வனஹா அநாதிநிதனஹா. அப்படின்னா அந்த மலர்த்தி, அந்த கண்ணழகு, அந்த திருமேனி ஏற்றம் நழுவதிலே இல்லாதவர், அதற்கு முதலும் கிடையாது முடிவும் கிடையாது, எப்போதும் அந்த அழகோடே எழுந்துருள் இருக்கிறார். நித்திய யௌவனத்தையா அவருக்கு எப்போதும் இளமையாம், அவர் திருமேனிக்கு வயசே ஆகாது, 17 வயசு முடிஞ்சு 18 வயசு ஆகிண்டே இருக்கும். அடுத்த வருஷம் பிறந்த நாள் 17 முடிஞ்சு 18, அதுக்கடுத்த வருஷம் பிறந்த நாள் 17 முடிஞ்சு 18, 18க்கு அப்புறம் 19 சொல்ல தெரியலன்னா அப்படி எப்படி சொல்லுவேன், அவருக்கு ஆகவே இல்லையே. அவருக்கு 18 முடிஞ்சு 19 ஆச்சுன்னா அப்படி ஆச்சுன்னு சொல்லுவேன். அவருக்கு ஆலேங்கிறது உபநிஷத்து, யுவா குமாரா எப்பவுமே 17 போயிட்டே இருக்குமா, 18 வந்துட்டே இருக்குமா. பல பேர் வந்து தாங்கள் பிறந்த வருஷத்தை மாதத்தை சொல்லுவா, தேதி சொல்லுவா, ஆனால் வருஷம் சொல்ல மாட்டாலும் இல்லையோ, பகவான் சொல்லவே தேவையில்லை இப்போ. ஏன்னா அவர் பிறந்த தேதி வருஷம்லாம் கிடையாது, எப்பவும் நித்திய யௌவனத்தோடே எழுந்துள்ள இருக்கிறார். அதைத்தான் இங்கே அநாதி நிதனா, ஆதியும் கிடையாது நிதனம்ங்கிற முடிவும் கிடையாது, அநாதி நிதனாய் ஆதித்ய பாரூப சத்தியசங்கல்பா ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே. திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் எங்கே பார்த்தாலும் தங்கமயம் பொன்மயமாக இருப்பார். நீலத்தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா, எப்போ செவிச்சாலும் கருத்த அந்த கார்மேகத்துக்கு நடுவில் மின்னல் வெட்டினா போல ஒரு பேரழகோடு இருக்கார். பாரூபா மஞ்சளான செவந்த கலந்த அந்த உருவத்திலிருந்து ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது. தேஜசாம் ராசிமூர்ஜிதம், உலகத்தில் இருக்கிற தேஜஸ்ஸுக்கள் எல்லாத்தையும் ஒரு கத்தையாக எடுத்து வச்சிருந்தால் அது இருட்டாக போகிற அளவுக்கு தேஜஸ்தான் பகவானுடைய திருமேனி. அப்படித்தான் அவர் இருக்காருங்கிறத அநாதி நிதனஹா, ஆதியமில்லாத அந்தமும் இல்லாமல் எப்போதும் ஒளிவிடக்கூடிய நித்திய யௌவனத்தோட இளமை மாறாமல் இருக்கிற திருமேனியோடு இருக்குமவர் 42வது திருநாமம். 43வது திருநாமத்தில் பார்த்தோம்னால் அநாதி நிதனஹா தாத்தா விதாதா தாதுருத்தமஹா. தாத்தா படைப்பவர், இதில் ஜகத்துக்கு காரணத்துவத்தை சொல்கிறார். தாத்தான எப்போதும் கொடுப்பவர் படைப்பவர். தாத்தா விதாத்தா, தாத்தா என்ன படைக்கிறார், பெருமானுடைய பரத்துவத்தை தானே இப்படி சொல்லிட்டு வரார். வைகுந்தத்தில் இருக்கார், ரொம்ப மேன்மையோடு இருக்கிறவர்,
ஒருத்தருடைய மேன்மை எப்போ ஸ்தாபிக்கலாம்னால் அவர் காரணமாக இருக்கணும். எல்லாத்தையும் படைப்பவராக இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கும் யார் காரணமோ அவர்தான் பரத்வமுடையவர், அவர்தான் மேன்மை இருக்கிறவர். நம்மாழ்வார்த்தன் திருவாய் மொழியிலையும் முதல் பத்து முழுக்க பரத்வம்னு பாடினார். இவர் தான் ரொம்ப பெரியவர்னார். பெரியவர்னு என்னமா சொல்கிறீர்? ரெண்டாம் பத்து முழுக்க காரணத்துவத்தை பாடினார். ஜகத்துக்கு காரணமாக இருக்கிறபடியால் இவர் தான் பரத்வமுடையவர். அதே போலத்தான் இங்கேயும் சாதிக்கிறார். தாத்தா பிரம்மாதிபியாக வைலக்ஷண்யமாக, வைலக்ஷண்யமாக தாத்தா, ஏனெனில் பிரம்மா கூட படைக்கிறார், பகவானும் படைக்கிறார், பிரம்மாவும் படைக்கிறார், இந்திரன் படைக்கிறார், எல்லாரும் படைக்கிறாளே, சனக்காதி தேவர்கள்லாமும் படைக்கிறார். அப்போ பெருமாளுக்கு மட்டும் என்ன வேறுபாடுனால் அவர்களெல்லாம் படைப்பா நாலு பத்து பேரை, இவர் படைப்பார் ஒத்தர் விடாமல் அனைவரையும். அவர்களெல்லாம் படைப்பார்கள், அவர்களுக்கு ஒரு படைப்பாளி இருப்பார், ஆனால் இவர் படைப்பார் தனக்கொரு படைப்பாளி இல்லாதவராக படைப்பார். அகில காரணமாய், அத்புத காரணமாய், நிஷ்காரணமாய், எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பார். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலபெருத்தலும் நீக்கலும் நீங்களா. ஆக படைப்புக்கும் அழிப்புக்கும் ரக்ஷணத்துக்கும் தான் ஒருத்தரே காரணமாக இருக்காரோ இல்லையோ அதைத்தான் தாதாங்கிறார். கண்ணன் கீதையில் சாதிக்கிறார், மம யோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம். பகவான் தான் இந்த யோனி நீண்ட பிரகிருத்தியை கர்ப்பமாகவே கொடுப்பறான். பிரகிருத்தியிலே வச்சிருந்து தானே ஜகத்தையே அவர் சிருஷ்டிச்சாகணும். அப்போ சொல்கிறார், சர்வ யோனௌ அவச்சித சமஷ்டி பூதாயாம் பிரகிருத்தௌ சித்து சமஷ்டி பூதம் விரிஞ்சார்பகம் விரிஞ்சாத்மகம் கர்ப்பம் ததாதீதி தாதா. நீண்ட பிரகிருதி, ஒரு பெண் கர்ப்பம் தரிக்க வேண்டும், ஆண் அந்த கர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். அதை போல பகவான் தான் புருஷோத்தமன் வச்சுக்கோ. அந்த புருஷோத்தமன் என்ன தெரியுமா கொடுக்குறார்? இப்போ பிரம்மாதி தேவர்களாக இருக்கிற மனுஷமாக இத்தனையோ இருக்கிற ஜீவாத்ம சமஷ்டி ஆத்ம கூட்டம், ஆத்ம கூட்டத்தையும் கர்ப்பமாக கொடுப்பார். தரிக்க போகிற பெண் யார்? மூல பிரகிருதி. பிரகிருதி தான் கர்ப்பத்தை தரிக்கும். புருஷனான கண்ணன் கர்ப்பத்தை கொடுப்பார். அந்த கர்ப்பம் ஆறு சித் சமஷ்டி, ஜீவாத்ம கூட்டம்தான் கொடுக்குற கர்ப்பம். அதை தரிக்க போகிறது அச்சித் சமஷ்டியான பிரகிருதி. அப்போ பிரகிருதிங்கிற பெண் கர்ப்பத்தை தரித்து தானே உலகமெல்லாம் பிறக்க போகிறது. அந்த கர்ப்பத்தை கொடுப்பவராறு? ஜீவாத்ம கூட்டத்தை கொடுக்குற கண்ணன் புருஷோத்தமன். அதைத்தான் கீதையில தானே சொல்லியிருக்கிறார், தாத்தா 43 திருநாமம் உற்று பெற்றது. அடுத்தது விதாதா தாதுருத்தமஹா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 44 திருநாமம் விதாதா. கர்ப்பத்தை கொடுத்துட்டு போயிட்டா போருமா? தாத்தானா கர்ப்பம் தரார், அதுக்கப்புறம் கர்ப்பத்தை 10 நன்னா சுமந்து குழந்தைய பெற்று பாலூட்டி தாலாட்டி நீராட்டி இது இத்தனையும் செய்ய வேணுமோ இல்லையோ அப்படி பண்ணுறது தான் சொல்கிறார். விதாதா தம் கர்ப்பம் பரிணமைய ஆவிர்பாவயதீதிச்ச விதாதா. அந்த கர்ப்பத்தை மெதுமெதுவாக வளர்க்குறார், போஷிக்கிறார், பாலூட்டுறார், தாலாட்டுறார், நீராட்டுறார். எல்லாம் எதை வச்சுட்டு போ? எல்லாம் தன் திருநாமத்தையே பாலாக கொடுப்பறான், தன் திருவுருவத்தையே மோராக கொடுப்பறான், தன்னுடைய சேட்டி தங்களையே தயிராக கொடுப்பறான். இப்படி இதையே பாலும் மோரும் தயிரும் பழமுமாக கொடுத்து கொடுத்து அந்த கர்ப்பத்தை நன்னா வளர்க்குறார். அதுதான் விதாதான்னு அர்த்தம். ஆண்டாளை பெரியாழ்வார் எது சொல்லி வளர்த்தார்? கண்ணனுடைய திருநாமம், கிருஷ்ண சேட்டிதம், கண்ணனுடைய திருமேனி அழகு, இதை சொல்லி சொல்லியே வளர்க்கவே தான் திருப்பாவை பிறந்தது. நம்மெல்லாம் திருப்பாவை பாடலையேன்னா பாடலையேன்னா நமக்கு அதை சொல்லி வளர்க்கவே இல்லையே. அதை சொல்லி வளர்த்துருந்தா நம்மளும் திருப்பாவை பாடலாம். ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் அதை சொல்லியே வளர்த்தார். எதை கொடுத்துருக்கோமோ அதுதானே வெளியில் வரும். நம்ம குழந்தைகளுக்கு எதை கொடுக்குறோமோ அதைத்தான் திருப்பி சொல்ல போகிறார். அப்போ விதாதா என்றால் பகவான் தானே கர்ப்பத்தை தரிக்கிறார், பிரகிருதியை தரிக்க பண்ணுகிறார், அதுக்கப்புறம் அந்த கர்ப்பத்தை நன்கு வளர்த்தும் விடுகிறார். அத புனரேவ நாராயணா தத்திர பிரம்மா சதுர்முகா அஜாயத. தன்னுடைய நாபிகமலத்தில் சதுர்முகனான பிரம்மாவை படைக்கிறார். ஹிரண்ய கர்ப்பம் பஷ்யத ஜாயமானம், அந்த பிறந்துட்டே இருக்கிற குழந்தை பெருமானுடைய திருநாபி கொப்புள், அந்த கொப்புளே அழகான ஒரு கமலம். அந்த கமல புட்பத்தில் நான்முகக் கடவுள் உருவாகிறார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்னு உபனிஷத்து சொல்கிறது. பூவில் நான்முகனை படைத்த தேவன்னு நம்மாழ்வாருடைய போஷரம். ஆக பெருமான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி, உந்தி மேலதன்னோன்னு திருப்பாணாழ்வாருடைய போஷரம். அழகான உந்தி, அந்த உந்தி தாமரையிலே பிரம்மாவை படைச்சிருக்கார். படைத்தவர் பிரம்மாவுக்கு பால் ஊட்டணுமோ இல்லையோ அதுக்கு தான் திருமார்பல நாச்சியார் எழுந்துருளி இருந்து அவள் கையில் லீலா கமலம் பிடிச்சிட்டு இருக்கா, விளையாட்டுக்காக தாமரை.
அந்த தாமரையிலேருந்து தேன் ஒழுகுமா, அந்த தேன் ஒழுகி நேர இப்படி கீழே வந்தால் தேனை குடிக்கிறதுக்கு இந்த பிள்ளை நாபிகமலத்துலேருந்து உருவாகிருப்பான். அப்போ குழந்தைய பெத்தாச்சு, குழந்தை பெற்றா பால் ஊட்டணுமோ இல்லையோ, அதுக்கு தான் மகாலட்சுமி தாயார் கையில் லீலா கமலை பிடிச்சிருந்து அந்த தாமரையிலேருந்து தேனையே பாலாக தெளிதேனாக ஊட்டி கொண்டிருக்கிறாள் தாத்தா விதாத்தா. அப்போ வெறுமை கர்ப்பத்தை கொடுத்துட்றவர் மட்டுமில்லை, அதை மேலும் மேலும் போஷிக்கிறார், வளர்த்து வருகிறார். 44வது திருநாமம் முற்று பெற்றது. கேசவா நாராயண மாதவா, ஹரிகேசவா.